நிச்சயமாக ஒரு தூய அரசியலை இந்த மண்ணிலே கட்டமைக்க வந்து இந்த களத்திலே நிற்கின்றோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த மண்ணிலே மண்ணின் வழி உணர்ந்த பிள்ளையை, உங்களினுடைய பிள்ளையை, படித்த பிள்ளையை, எழுதிய பிள்ளையை களத்திலே நிறுத்தி இருக்கின்றார். ஆகவே நீங்கள் ஒரு முறை உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கினை விவசாய சின்னத்திற்கு தாருங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பையும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாங்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று சிந்தித்து பாருங்களே அன்பு சொந்தங்களே. வாகனத்துல போறவங்க தயவு செய்து கவனமா போங்க, ரொம்ப சாலை படு மோசமா இருக்கு, நிதானமா போங்க, அவசரப்படாம போங்க. நாங்கள் பேசுவதை காதில் மட்டும் வாங்கி கொள்ளுங்கள், தயவு செய்து திரும்பி பார்க்க வேண்டாம். ஏன்னால் பாதை சரியாக இல்லை, சாலை வசதி இல்லை, அதுவும் பெரும் வேதனையாகத்தான் இருக்கிறது. அடிப்படை சாலை வசதி சாக்கடை வசதி கூட செய்ய முடியாத நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோமே என்று சொல்லும் பொழுது 50 ஆண்டுகளாக ஆண்ட திராவிட கட்சிகள் செய்த பிழை உங்கள் பிள்ளைகளை இந்த களத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறது. இதில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆகவே அன்பு சொந்தங்கள், தரமான கல்வி மருத்துவம் அனைவருக்கும் சமமாக சரியாக கிடைக்க, தூய குடிநீர் விற்பனைக்கு வந்துவிட்டது, பெரும் கொடுமை தவிர்க்க வாய்க்கு கூட தண்ணி கொடுக்காத ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். மானத்தை காக்கின்ற ஆடையை நெய்கின்ற நெசவாளர்கள் வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப நொந்து போயிருச்சு. உலகத்திற்கே தரம் மிக்க மஞ்சளை ஏற்றுமதி செய்த விவசாயி இன்னைக்கு நொந்து போயிட்டா. இன்றைக்கு விவசாயி ரொம்ப வேதனைப்பட்டு சாகிறான் என்றால் அது செய்தி அல்ல, நாளை உணவில்லாமல் நாம் நிற்க போகிறோம் என்பதற்கான சாட்சியாகத்தான் இருக்கிறது. இப்படி பல வேதனைகள் இந்த மண்ணிலே இருக்கிறது. சாராய கடைகள் மூடப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். தரமான கல்வியை தனியாரிடம் தாரை வார்த்து விட்டு டாஸ்மாக் கடைகளை திறம்பட நடத்துகின்ற அரசை நாங்கள் நினைத்து வேதனைப்படுகின்றோம். இப்படி எண்ணற்ற சிக்கல்கள் இந்த மண்ணில இருக்கிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கின்றோம். உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை விவசாயி சின்னத்திற்கு தாருங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் பிள்ளை மேனகா நவநீதன் அவர்களை வெல்ல வையுங்கள். விவசாயி வென்றால் அது ஈரோட்டு மண்ணினுடைய வெற்றியாக இருக்கும். மதிப்பிற்குரிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எழுச்சியும் புரட்சியுமான வணக்கம். அன்புக்குரிய சொந்தங்களே, 50 ஆண்டு காலமான துருப்பிடித்த இந்த திராவிட அரசியலை வீட்டிற்கு அனுப்புவதற்காக கைகட்டி நிற்கிற கரும்பு விவசாயி சின்னத்திலே வாக்கினை கேட்டு செந்தமிழன் சீமானுடைய அன்பு தம்பிகள் இதோ இந்த பாதை வழியாக உங்களிடத்திலே தேடி வந்து கொண்டிருக்கிறோம். ஆண் வேட்பாளர்களுக்கு மத்தியிலே தனிப்பெரும் பெண் புலியாக களமிறக்கப்பட்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மேனகா நவநீதன் அவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னத்திலே வாக்கினை கேட்டு இதோ இந்த இடத்திலே செந்தமிழன் சீமானுடைய அன்பு தம்பிகள் கூடி நிற்கிறோம். அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதை நிறைவேற்றுவதற்கான சேவையும் என்று சொல்லி இருக்கிற பெருந்தலைவர் காமராசருடைய வழிவந்த பிள்ளைகள் உங்கள் இடத்திலே அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் வேட்டிக்கும் உப்புக்கும் ஊறுகாய்க்கும் அரசியல் செய்யக்கூடிய தீய திராவிட அரசியலை வீட்டிற்கு அனுப்பி தூய தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணிலே வரவச் செய்ய கரும்பு விவசாய சின்னத்திலே வாக்கினை தாருங்கள் தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். தாலிக்கு தங்கத்தை இலவசமாக கொடுத்து விட்டு தாலி அறுக்க டாஸ்மாக் கொடுத்த திராவிட கட்சியை வீட்டிற்கு அனுப்புவதற்காக வீடு கொண்டு நாங்கள் வெற்றியரை ஓட்டு விவசாய சின்னத்திலே வாக்கினை கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வழிபடத்திலே நம்முடைய வழிபடத்திலே நமக்கான சலுகையை வழங்கிவிட்டு நீங்கள் ஓசி பசுவே போகிறீர்கள் என்று கிண்டல் அடித்த கேடுகட்ட ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவதற்காக விவசாய சின்னத்திலே வாக்கினை கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, பஞ்சம் இல்லாத, பசி இல்லாத, பட்டினி இல்லாத, உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமும் நிறைந்த ஆட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க கரும்பு விவசாயி கரும்பு விவசாயி சின்னத்திலே வாக்களி தாருங்கள். நமது வெற்றி வேட்பாளர் மேனகா நவநீதன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளருக்கு கரும்பு விவசாயி சின்னத்திலே வாக்களி தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சொந்தங்களே, 50 ஆண்டு காலமாக சரமான சாலை இல்லை, படிப்பதற்கு ஒழுங்கான பள்ளிக்கூடம் இல்லை, கூரை இருந்து வரக்கூடிய மருத்துவமனையை வைத்துக் கொண்டு வெறும் தேர்தல் வரும்போது 5000 ரூபாய் 10000 ரூபாய் காசை வீசி இருந்து நம்முடைய ஓட்டு பிச்சைகளை ஓட்டு போக்கிகளாக இருந்து கொண்டிருக்கிற இந்த கேடுகட்ட அரசியலை இந்த மண்ணிலே ஒழித்து இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமான தூய அரசியலை விளைவதற்காக விவசாய சின்னத்திலே நீங்கள் வாக்களை தாருங்கள் தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் லஞ்சம் பஞ்சம் பசி பட்டினி வேலையின்மை மின்சாரமின்மை வறுமை தீண்டா
அரசியல் சாதிய இழிவு பாலியல் வன்முறை அடக்குமுறை ஒடுக்குமுறை கொலை கொள்ளை அணுகுமுறை என்று இந்த மக்கள் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களிடமிருந்து விடுதலை பெற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் விவசாயி 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 சின்னம். நமது வெற்றி வேட்பாளர் மேலாளர் நவநீதன் அவர்களுக்கு, நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு வெற்றி வேட்பாளருக்கு, செந்தமரம் சீமானுடைய அன்பு தங்கிக்கு, நீங்கள் விவசாயி 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 சின்னத்திலே வாக்களை தாருங்கள் தாருங்கள் என கேட்டு இதோ இந்த பாதை வழியாக செந்தமரம் சீமானுடைய அன்பு தம்பிகள் அன்பு தங்கிகள் இதோ இந்த பாதை வழியாக வந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வீடுகளிலே திருடர்கள் ஓரவன்றி ஓட்டிற்கு பணம் கொடுப்பவர்களை நீங்கள் திருப்பி அடித்து விவசாய சின்னத்திற்கு வாக்களை தாருங்கள் தாருங்கள் என உங்கள் வயிற்று பிள்ளைகள் உங்களிடத்தில் உரிமையோடு கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சொந்தங்களே, இவர்கள் ஓட்டுக்கு தருகிற ஒவ்வொரு ரூபாயும் திரும்பவும் உங்களிடமிருந்தே வசூலிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் சிலிண்டர் என்ன விலை, பெட்ரோல் டீசல் என்ன விலை, சொத்து வரி எவ்வளவு இருந்தது, வருமான வரி எவ்வளவு இருந்தது என்பதை எல்லாம் உணர்ந்து நமக்கு கொடுக்கப்படுகிற காசு அனைத்துமே நம்மிடமிருந்து சென்றவை என்பதை உணர்ந்து விவசாய சின்னத்திலே பெண் புலிகளுடைய வெற்றி சின்னமான விவசாய சின்னத்திலே உங்கள் மதிப்பிற்கு வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். வாக்காளர் பெருமக்களை என்று விளங்கிக் கொண்டிருக்கிற ஓட்டு பெருகியவர்களுக்கு மத்தியிலே தாய் தமிழ் சொந்தங்களை என்று உரிமையோடு அழைக்கிற செந்தமரன் சீமானுடைய அன்பு தம்பிகளுக்கு அன்பு தங்கிகளுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை சில ரொட்டி தொண்டுகளுக்காக இருப்பது அவமானகரமானது என்கிறார் பேரறிஞர் அண்ணா. அந்த வழிவந்த பிள்ளைகள் மேலகளை பிரபாகரன் வழிவந்த பிள்ளைகளுக்கு செந்தமரன் சீமானுடைய அன்பு தம்பிகளுக்கு கைகட்டி நிற்கிற கரும்பு விவசாய சின்னத்தில் வாக்களை தாருங்கள் தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். பெண் பிள்ளைகள் வாழவே முடியாது என்கிற நாட்டை உருவாக்கி வைத்திருக்கிற இந்த கேடுகட்ட ஆட்சியை வீட்டிற்கு எடுப்ப வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் விவசாய சின்னம். மதிப்பிற்குரிய சொந்தங்களே, இலவச பொருட்களை கொடுத்துவிட்டு பச்சரிசி இலவசமாக கொடுத்துவிட்டு நமக்கு வாய்க்கரிசி போடுகிற இந்த அரசியலை வீட்டிற்கு எடுப்பதற்காக விவசாய சின்னத்தில் வாக்களை கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். மறந்து விடாதீர்கள் மாணத்தமிழர்களை, தாய் தமிழ் சொந்தங்களே, நமது வெற்றி சின்னமான விவசாயி விவசாயி விவசாய சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என கேட்டு இதோ இந்த பாதை வழியாக செந்தமரன் சீமானுடைய அன்பு தம்பிகள் வந்து கொண்டிருக்கிறோம். மறந்து விடாதீர்கள் மாண தமிழர்களே, இலக்கு ஒன்றுதான், அது ஈரோடு கிழக்கு என்று விளங்கிக் கொண்டிருக்கிற செந்தமரன் சீமானுடைய அன்பு தந்தை நமது வெற்றி வேட்பாளர் மேனகா நவநீதன் அவர்களுக்கு தடித்த பிள்ளைக்கு இந்த மண்ணியுடைய மகளுக்கு இந்த மண்ணியுடைய மகளுக்கு நமது வெற்றி சின்னமான விவசாயி 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 சின்னத்திலே உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சொந்தங்களே, பேருந்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய உடன் பிறந்த சொந்தங்களே, காலிக்கு தண்டம் கொடுத்து தாலி அறுக்க டாஸ்மாக் கொடுத்த தரங்கட்ட ஆட்சியை நீட்டம் கெடுப்பதற்காக வெற்றி சின்னமான விவசாய சின்னத்திலே வாக்கினை கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் குழந்தைகளுக்கு தரமான கல்வியை இலவசமாக கொடுக்க விவசாய சின்னத்திலே வாக்கினை கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். வெற்றி சின்னமான விவசாயி 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 சின்னத்திலே உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என கேட்டு இதோ இந்த பாதை வழியாக செந்தமரன் சீமானுடைய போர்ப்படை தலைமைகள் புலிப்படை தலைமைகள் வந்து கொண்டிருக்கிறோம். செந்தமரன் சீமானுடைய அன்பு தங்கை மேனகா நவநீதன் அவர்களுக்கு படித்த இந்த மண்ணினுடைய மகளுக்கு விவசாயி 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 சின்னத்திலே உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சொந்தங்களே, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் என்று உரத்து உலகிற செந்தமரன் சீமானுடைய வெற்றி சின்னமான கரும்பு விவசாயி கரும்பு விவசாயி கரும்பு விவசாயி சின்னத்திலே உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை ஈரோடு கிழக்கு வெல்வதே நாம் தமிழருடைய இலக்கு என்று முழங்கி வருகிற உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கினை தாருங்கள் 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 என கேட்டு இதோ இந்த இடத்துல வந்து குழுமி இருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, மதிப்பிற்குரிய தாய் தமிழ் சொன்னங்களே, உங்கள் வாக்கு விற்பனைக்கா இல்லை விவசாயிக்கா என்பதை நீங்களே உணர்ந்து நமது வாக்கு நம்மை ஆள்வதற்கா இல்லை நமது வாக்கு நாமே ஆள்வதற்கா என்பதை உணர்ந்து நமது வாக்கை ஒரு சில ரொட்டி துண்டுகளுக்காக 500 ரூபாய் 1000 ரூபாய் காசுகளுக்காக விற்காமல் உண்மையும் நேர்மையுமான அரசியலை இந்த மண்ணிலே கடந்த 11 ஆண்டுகளாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் செந்தமிழம் சீமான் அவர்களுடைய வெற்றி சின்னமான கரும்பு விவசாயி கரும்பு விவசாயி கரும்பு விவசாயி சின்னத்திலே உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என கேட்டு இதே இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஊழல் இல்லாத, பஞ்சம் இல்லாத, லஞ்சம் இல்லாத, பசி இல்லாத, பட்டணி இல்லாத, உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமான ஆட்சியை இந்த மண்ணிலே இந்த ஈரோடு கிழக்கு நேர்மையான
சட்டமன்ற வேட்பாளரை தேர்ந்தெடுக்க நமது செந்தமரம் சீமாவுடைய அன்பு தங்கை நேரகா நவநீதன் அவர்களுக்கு, இந்த மண்ணினுடைய மகளுக்கு, இந்த மண்ணின் மகளுக்கு இங்கு வெற்றி சின்னமான கரும்பு விவசாயி, கரும்பு விவசாயி, கரும்பு விவசாயி சின்னத்திலே வாக்களை தந்து இந்த தீய அரசியல்வாதிகளுக்கு தூய அரசியல் படைத்த நாம் தமிழர் பிள்ளைகள் பதிலடி கொடுக்க நீங்கள் வாய்ப்பு செய்து தருமாறு பணிவோடு கேட்டு இந்த மண்ணிலே செந்தமரன் சீமாவுடைய போர்ப்படை தளபதிகள், செந்தமரன் சீமாவுடைய அன்பு தங்கியல் நிலத்திலே கூறியிருக்கிற மதிப்பிற்குரிய சொந்தங்களே, இந்த இடத்திலே ஏற்கனவே ஜெயித்த வேட்பாளர் ஜெயித்தால் சட்டமன்றத்திலே உட்கார்ந்து சாதனத்தைத்தானே உதவும். இது வேறு எந்த வேட்பாளர் ஜெயிச்சாளர்களுடைய பிரச்சனை தீருமா? இல்லை, நாங்கள் யாரும் வானத்திலிருந்து வரவில்லை, உங்கள் வயிற்றிலிருந்து வந்திருக்கிற எளிய பிள்ளைகள். நீங்கள் படுகிற கஷ்டத்தை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். நீங்கள் பயணிக்கிற குண்டும் குழியுமான சாலைகளை நாங்களும் பயணித்திருக்கிறோம். நீங்கள் படித்த ஓலை குடிசைகளை நாங்களும் படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எளிய பிள்ளைகளுடைய வெற்றி சின்னமான கரும்பு விவசாயி சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள், தாருங்கள் என கேட்டு நமது வெற்றி வேட்பாளர் திரு மேலகா நவநீதன் அவர்களுக்கு கைகட்டி நிற்கிற கரும்பு விவசாயி, கரும்பு விவசாயி, கரும்பு விவசாயி சின்னத்திற்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள், தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். 24 மணி நேரமும் பெருமக்களை குடிகாரர்களாக்கி பெண்களை திரைப்படத்திலே மூழ்கடித்துக் கொண்டிருக்கிற இந்த கேடுகட்ட அரசியலை வீட்டிற்கு அனுப்பி உண்மையும் நேர்மையும் கருத்தியல் சார்ந்த ஒப்பற்ற புரட்சியாளர் செந்தமரன் சீமாவுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா மேரகா நவநீதன் அவர்களுக்கு கரும்பு விவசாயி, கரும்பு விவசாயி, கரும்பு விவசாயி சின்னத்திலே உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள், தாருங்கள், தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். பணம் இருப்பவன் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற கேடுகட்ட பரநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காட்டிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் கைகட்டி நிற்கிற கரும்பு விவசாயி, கரும்பு விவசாயி, கரும்பு விவசாயி சின்னம். நாம் தமிழர் கட்சியின் ஈரோடு கிழக்கு வெள்ளுவை இலக்கு என்று முழங்கி காலாற்றில் நிற்கிற மக்கள் வேட்பாளர் மேலகா நவநீதன் அவர்களுக்கு, இந்த மண்ணினுடைய மகளுக்கு வெற்றி சின்னமான விவசாயி, விவசாயி, விவசாயி சின்னத்திலே உங்கள் மதிப்புமிக்க மாண்புமிக்க வாக்குகளை தாருங்கள், தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். வீரப்பன் சத்திரம் பகுதியை சார்ந்த என் பாசத்துக்குரிய சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் பிள்ளை அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களுடைய தங்கை மேனகா நவநீதன் அவர்கள் இந்த அரசியல் களத்திலே நிற்கின்றார். அரசியல் என்பது சாக்கடை, அங்கு வேண்டாம் என்று நின்ற காலம் மாறி அந்த சாக்கடையை சுத்தம் செய்கின்ற உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை விவசாய சின்னத்திற்கு தாருங்கள் என்று அன்போடு கேட்கின்றோம். நமது சின்னம் விவசாயி, நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் விவசாயி, செந்தமலன் சீமான் அவர்களுடைய வெற்றி சின்னம் விவசாயி. உன்னுடைய நம்பிக்கையில் நீ தோற்காதவரை உன்னை ஒருவராலும் தோற்கடிக்க முடியாது என்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். நாங்கள் இந்த மண்ணின் மீது, மக்களின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த அரசியல் களத்திலே நிற்கின்றோம். அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் இந்த மண்ணினுடைய சிக்கலை, மக்களினுடைய தேவையை சட்டமன்றத்திலே சென்று தைரியமாக எடுத்துச் செல்லக்கூடிய உங்கள் பிள்ளையை, படித்த பிள்ளையை களத்திலே நிறுத்தி இருக்கின்றார். உங்கள் பிள்ளை மேனகா நவநீதன் அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை விவசாயி சின்னத்திற்கு தாருங்கள் என்று அன்போடு கேட்கின்றோம். கோடிக்கணக்கில் பணத்தை வைத்துக் கொண்டு கதவை தட்டி காசை கொடுத்து வாக்கை தாருங்கள் என்று நாங்கள் கேட்டு வரவில்லை. புலிக்கொடியை ஏந்திய நாம் தமிழருடைய அண்ணன் செந்தமன் சீமான் அவருடைய தம்பிகள் படை வீரர்களாக உங்களை நோக்கி வந்து கொள்கைகளை துண்டறிக்கையாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த மண்ணில் தேவையா இல்லையா என்று தெரியும். அரசியல் அனைத்தையுமே என்று நீங்கள் கேட்கலாம். காலை எழுந்தது முதல் நீங்கள் இரவு தூங்க போகும் வரை தீர்மானிக்கின்ற அரசியல் இந்த மண்ணினுடைய மக்கள் நம்மதான் தீர்மானிக்கணும் என்றுதான் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் உங்கள் பிள்ளை மேனகா நவநீதன் அவர்களை இந்த களத்திலே நிறுத்தி இருக்கின்றார். மாற்ற வேண்டும். இன்றைக்கு நாங்கள் கேட்பது என்ன? தரமான கல்வி இல்லை, மருத்துவம் இல்லை, குடிநீர் கிடைப்பது இல்லை, தண்ணீர் விற்பனைக்கு வந்துவிட்டது. தண்ணீர் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் பெரும் கொடுமையா இல்லையா? மக்களுக்கு மட்டுமல்ல உயிர்கள் எங்கே போகும்? இதெல்லாம் மாற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்கா இல்லையா என்பதை என் அன்புக்குரிய மக்களை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அரசியலுடைய அதிகாரம் வலிமையானதுதான். அதை அடைந்து இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக மேனகா நவநீதன் அவர்கள் இந்த களத்தில் நிற்கின்றார். எங்க பார்த்தாலும் சாராய கடைகள் முழுமையாக ஒழிக்கப்பட்ட ஒரு அரசியல் வேண்டுமா வேண்டாமா?
பணங்கள் தொண்டர்கள் இருக்க அனுமதி கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் களத்தில் நிற்கின்றோம். சாய கழிவுகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள், அப்போ எப்படி வந்து நம்ம நிம்மதியாக வாழ முடியும்? நோய் இல்லாத ஒரு இந்த சமூகம் வேண்டும் என்றால் நிலவளம், நீர்வளம், இயற்கை வளங்கள் காக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, சாதி ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை, கொடுமை, இது ஏதுமற்ற ஒரு சமூகத்தை படைக்க உங்கள் பிள்ளைகள் களத்தில் நிற்கின்றோம். நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுடைய தங்கை மேனகா நவநீதர் அவர்கள் இதோ உங்களிடையே விவசாய சின்னத்திற்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்கின்றார். வெறும் வாக்கினை மட்டும் நாங்கள் வாங்கிக் கொண்டு அதிகாரத்தை பிடிக்க வந்தவர்கள் அல்ல. இந்த மண்ணிலே ஒரு தூய அரசியலை, அடுத்த தலைமுறைக்கான அரசியலை படைக்க இந்த களத்திலே நிற்கின்றோம். உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை விவசாய சின்னத்திற்கு தாருங்கள் அன்பு சொந்தங்களே. நமது சின்ன விவசாயி, நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி சின்ன விவசாயி செந்தமலன் சீமான் அவர்களுடைய வெற்றி சின்ன விவசாயி அண்ணா, ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா. நாங்கள் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறையை தீர்க்க வந்த எளிய பிள்ளை உங்கள் மகள் மேனகா நவநீதன் அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை விவசாயி சின்னத்திற்கு தாருங்கள். அண்ணா, ஆவின் பாலகம் கடையில் இருக்கக்கூடிய அண்ணா, உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி வலிமை. நமது சின்னம் விவசாயி, நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி சின்னம் விவசாயி செந்தமலன் சீமான் அவர்களுடைய அன்பு தங்கை மேனகா நவநீதன் அவர்கள் இதை உங்களுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய வெற்றி சின்னமான விவசாயி சின்னத்திற்கு வாக்கினை தாருங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். உண்மையிலே காவல்துறை மீது மதிப்பும் மரியாதையும் எங்களுக்கு அதிகம் உண்டு. தங்களுடைய பணியை கடுமையாக செய்கிறார்கள். உண்மையில் காவல்துறைக்கு 6 மணி நேரம் மட்டும்தான் வேலை கொடுக்கணும் அப்படி நினைக்கின்ற ஒரே கட்சி, அது குறிப்பாக பெண் காவலர்கள் இன்றைக்கு களத்திலே தொடர்ச்சியாக நிற்கிறார்கள், இரவு பகல் பாராமல் நிற்கிறார்கள். அவர்களுடைய அந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு 6 மணி நேரம் வேலை என்றுதான் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இந்த மாற்றம் வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் விவசாயி சின்னம். டாஸ்மாக் சாராய கடைகள் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு முறை விவசாயி சின்னத்திற்கு வாக்கினை தாருங்கள். இன்றைக்கு கல்வி கூடங்களை எல்லாம் தனியாரிடம் விட்டுவிட்டு சாராய கடைகளை அரசு திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார். நான் பெரும் வேதனையாக இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக உங்கள் பிள்ளை மேனகா நவநீதன் அவர்கள் இதோ இந்த அரசியல் களத்தில் இருக்கின்ற அண்ணா, விவசாயி சின்ன மறந்துடாதீங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா உங்கள் பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் நாங்கள் கேட்டு நிற்பது ஒரு வாக்கு அல்ல. அடுத்த தலைமுறை நன்றாக இருக்கிறவங்களுக்காக வாருங்க. சாக்கடை வசதி இல்ல, 50-60 ஆண்டுகளாக இந்த சாக்கடையை கூட சுத்தம் செய்யாத ஒரு திராவிட கட்சிகளை தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்த போகிறீர்கள். சாக்கடை வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, குடிநீர் விற்பனைக்கு வந்துவிட்டது, தரமான கல்வி இல்லை, மருத்துவம் அனைவருக்கும் சமமாக இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா எதற்காக இந்த அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் இந்த திராவிட கட்சிகள் என்பதுதான் எங்களுக்கு தெரியல. அமைச்சர்கள் எல்லாம் அமைச்சர்கள் பதவியை விட்டுட்டு இந்த ஒரு தேர்தலுக்காக இத்தனை பேர் வந்து வீதி வீதியா வேலை பார்க்கிறாங்க. ஆனா நாங்கள் கேட்கிறோம் எளிய பிள்ளைகள், ஒரு முறை வாய்ப்பினை தாருங்கள், நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொடுப்போம் என்று பணி செய்வதற்காக இந்த களத்திலே வந்து நிற்கின்றோம். அன்பு சொந்தங்களே, அண்ணா, ஒரு முறை விவசாய சின்னத்திற்கு வாக்கு தாருங்கள். ஒரு கட்சியுடைய வெற்றி சின்னமான விவசாய சின்னத்திற்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். தரமான கல்வி, மருத்துவம் அனைவருக்கும் சமமாக சரியாக கிடைக்கப்பெற வாக்களிப்போம். நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான விவசாய சின்னத்திற்கு. சுற்றி சுற்றி பார்க்கிற சாலை வசதியும் இல்ல, சாக்கடை வசதியும் இல்ல, பெரும் கொடுமையாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் சாராய கடைகள் கூட்டம் அலைமோதுகிறது. உழைக்கின்ற என்னுடைய மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. தவச்சராய்க்கு தண்ணி கொடுக்க கூட முடியாமல் அந்த தண்ணீர் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் பெரும் கொடுமையா இல்லையா? இந்த மாற்றத்தை எல்லாம் வேண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுடைய அன்பு தங்கை மேனகா நவநீதன் அவர்கள் அரசியல் களத்தில் நிற்கின்றார். இதில் நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை உங்க வாக்கு வலிமையானது, அதை சிந்திச்சு ஒரே ஒரு முறை விவசாயி வெள்ள வையுங்கள். மாறி மாறி திமுக அதிமுகக்கு போட்டீங்க, 50 ஆண்டுகளாக அவர்கள் செய்த வேலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சாலை வசதியும் செய்யல, சாக்கடை வசதியும் செய்யல, எங்க பார்த்தாலும் தெருவிளக்குகள் சரியாக இல்லை, நாங்கள் வருகின்ற வழிகள் எல்லாம் சிக்கலாகவே இருக்கிறது. அடிப்படை தேவைகளை கூட மக்களுக்கு நிறைவேற்றி கொடுக்காத திராவிட ஆட்சியாளர்களுக்காக மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்த போறீங்க. இல்லை, எளிய பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் அரசியல் களத்திலே ஒரு புதிய நோக்கத்தோடு கொள்கைகளை ஏந்தி வந்து களத்திலே நிற்கின்றோம். அப்படி களத்திலே நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வேறு யாரும் அல்ல, இந்த மண்ணினுடைய மகள் உங்கள் பிள்ளைதான், எளிய பிள்ளை. கோடிக்கணக்கில் பணம் வைத்து வரவில்லை, ஆனால் அண்ணன் செந்தமலன் சீமான் சொன்ன கொள்கைகள் இந்த மண்ணுக்கு தேவை என்பதற்காக
இந்த எளிய பிள்ளை இந்த களத்தில் நிற்கிறார். மேனகா நவநீதன் அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்களை விவசாயி சின்னத்திற்கு தந்து வலிமை படுத்துங்கள். அன்பு சந்தங்களை பொங்கிடுக, வாய்மை பொழுந்திடுக என்றே நீ செங்கத்தில் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கண்கள் நிகர்த்த கருங்கு இலே கூவாயோ, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்று சொன்ன நம்முடைய முன்னவன் பாவேந்தர். ஆனால் உண்மையில் நல்ல ஆட்சி இருந்திருந்தால் படித்த பிள்ளைகள் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பணி செய்யக்கூடிய பிள்ளைகள் தான். நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கைகளை ஏந்தி தொண்டறிக்கை கொடுத்தவங்களுடைய வந்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் காலை முதல் பணி செய்துவிட்டுத்தான் இந்த களத்திற்கே வந்திருக்காங்க. அப்ப அந்த பதவியைக்காக பணத்திற்காக வருகின்ற திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் நல்ல கொள்கைகளை ஏந்தி இந்த மண்ணில் ஒரு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக படித்த பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கின்றோம். அப்படி வந்த ஒரு பிள்ளைதான் மருத்துவ பிரதிநிதியாக இந்த மண்ணிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளை மேனகா நவநீதன் அவர்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுடைய தங்கையாக களத்திலே நிற்கிறார். அவர்களுக்கு ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்திற்கு வாய்ப்பினை தந்து வலிமையாக்குங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். அடிப்படை வசதிகள் பல செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் நிற்கின்றோம். இந்த மண்ணினுடைய வழியை மக்களினுடைய தேவையை எடுத்து சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றினால் போதும். அரசு கட்டமைப்புகள் இங்கு சரியாக இருக்கிறது, ஆனால் அந்த சட்டத்தை இயற்றக்கூடிய தைரியமானவர்களாக திராவிட கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்பதனால் தான் நாங்கள் இந்த களத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் போராடுவார்களே தவிர மக்களினுடைய சிக்கலை இந்த மண்ணினுடைய வழி அவர்களுக்கு தெரியாது. நான் இந்த மண்ணிலே ஆசிரியராக 13 ஆண்டுகள் வேலை பார்த்து வருகிறேன். ஆசிரியர் பணி செய்யாமல் ஏன் இந்த களத்துக்கு வந்தேன்னா, அரசியல் தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது. அந்த அரசியலை இந்த மண்ணின் மக்கள் நீங்களே தீர்மானிங்க அண்ணன் சொன்னதுதான். அப்படி இந்த மண்ணினுடைய வழியை உணர்ந்த பிள்ளையாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே உங்கள் பிள்ளை மேனகா நவநீதன் அவர்கள் நிற்கின்றார். மருத்துவ பிரதிநிதியாக தன்னுடைய பணியை திறம்பட செய்து கொண்டிருக்கின்ற பெண் இன்றைக்கு அரசியல் களத்திலே நிறுத்தி இருக்கிறார் என்றார் அண்ணன் சீமான் அவர்கள். இந்த மண்ணினுடைய மகளை உங்கள் பிள்ளையை களத்திலே நிறுத்தி இருக்கின்றார். கோடிக்கணக்கில் பணம் வைத்திருப்பவர்கள்தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றி அண்ணா ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா, உழைக்கின்ற என்னுடைய மக்கள் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழணும், பொருளாதாரத்தில் உயரணும், சாதிய ஏற்றத்தாழ்வுகள் களையப்படணும், மாற்றம் வேண்டும் என்பதற்காக செயல்படுத்துவதற்காக இந்த நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் உங்கள் பிள்ளை மேனகா நவநீதன் அவர்கள் இந்த களத்தில் நிற்கின்றார்கள். அண்ணா அக்கா மறந்துடாதீங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாயி சின்ன நமது சின்னம் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து விவசாயியை வெல்ல வைத்து விடுங்கள். அதற்கு பிறகு நீங்க எங்க சட்டையை பிடிச்சு கேட்கலாம். இதெல்லாம் சொன்னீங்களே வேலை செய்யலையா? தினம் தினம் ஒரு ஒரு வீதியாக 100 பேர் 200 பேர் செய்ய வீரர்களாக வேலை செய்வோம்னா அந்த வாய்ப்பினை கொடுங்க. பக்கத்துல பாருங்க, சாக்கடைகள் அப்படியே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது, சுத்தம் செய்வார் யாரும் இல்லை. ஆனால் நாங்கள் இந்த மண்ணில் மாற்றம் வேண்டும் என்பதற்காக கள வீரர்களாக அண்ணன் செந்தமலன் சீமானினுடைய தளபதிகளாக தம்பிகளாக துண்டறிக்கைகளை நெஞ்சிலே கொள்கைகளை ஏந்தி கொண்டு வந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா, விவசாய சின்னம் நமது சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மேனகா நவநீதன் அவர்கள் இதோ உங்களுடைய விவசாய சின்னத்திற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். அண்ணா ஒரு வாய்ப்பு தாருங்கன்னா, விவசாய சின்னம் நமது சின்னம் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னம் விவசாய சின்னம் மறந்து விடாதீர்கள். புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். மக்களினுடைய சிக்கல்களை எடுத்து சட்டமன்றத்திலே சட்டம் இயற்றுகின்ற தைரியமான ஒரு பெண்ணாக, இந்த மண்ணினுடைய சிக்கலை எடுத்துச் சொல்கின்ற ஒரு பெண்ணாக உங்கள் பிள்ளை மேனகா நவநீதன் அவர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தியிருக்கின்றார். 70 வயது 80 வயது ஆனாலும் எங்களுக்கு பதவி ஒன்றே குறிக்கோள் என்று நின்று கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கு மத்தியில் எளிய பிள்ளையாக, இளைய பிள்ளையாக, களத்தின் வலிமை உணர்ந்த பிள்ளையாக, படித்த பிள்ளையாக அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் மேனகா நவநீதன் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றார். அன்பு சொந்தங்களே, உங்கள் வாக்கு வலிமையானது, அதை சிந்தித்து ஒருமுறை விவசாய சின்னத்திற்கு தாருங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இந்த மண்ணில் எத்தனையோ தம்பி கொஞ்சம் முன்னால போகணும், வாகனம் வாகனம் மண்ணில் ஒரு பணியை செய்ய காத்து நிற்கின்ற மேனகா நவநீதன் அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை. விவசாய சின்னத்திற்கு தாருங்கள் அன்பு சொந்தங்களே. புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இந்த மண்ணின் மீது மக்களின் மீது நம்பிக்கை கொண்டு யாரோடும் எவரோடும் தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வைக்காது. இன்றைக்கு ஒரே கட்சி சரிசமமாக பெண்களுக்கு உரிமையை கொடுக்கின்ற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் தான். அப்படிப்பட்ட இந்த ஈரோட்டு மண்ணிலே பெரியார்மன் திராவிடர்மன் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் வேட்பாளர்கள் கூட இன்றைக்கு பெண் வேட்பாளர்கள் இல்லை, பெண்ணுக்கு உரிமை கொடுப்பதில்லை. அவர்கள் சொல்வது மட்டும்தான், செயல் இல்லை. ஆனால் செயல்பட
தமிழ்நாட்டில் இருக்காது பாசுங்க சாவடி. தனி தீரன் கல்வி தானே எங்க லட்சியம்.